ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஏ டு சார் டெக்னிக்கல் தமிழா. இந்த விட என்ன பார்க்க போகிறோன்னா, நோக்கியா அவங்க லான்ச் பண்ணியிருக்கேன் நோக்கியா 5.3 மொபைலை பற்றி தான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மொபைல் டிஸ்பிளேலேருந்து பார்ப்போம். இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.55 இன்ச்சஸில் ஒரு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்க்கலாம் நமக்கு வந்து ஹெச்டி ப்ளஸ். இது வந்து முன்னாடி லான்ச் பண்ண இதோட ஓல்டு வெர்ஷனோட கம்பேர் பண்ணால் அதில் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்கறது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலில் பவர் பண்ணுறதுக்கான பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் கூட தரல. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 10 watts சார்ஜர் தான் வந்து பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது உள்ள நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸர்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்னாப் ட்ராகனோட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்த ப்ராசஸர் தான் ஸ்னாப் ட்ராகனோட 665. இது வந்து ஒரு மொக்க சிப்புன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து நமக்கு வந்து எல்லா மல்டி டாஸ்கிங் கேமிங்ஸ் எல்லாமே நல்ல ப்ராசஸர் தான் இது. இதில் எல்லாமே விளையாடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மொபைலோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து மைக்ரோ எஸ்டி ஸ்டார்ட் போடுறதுக்கான டெடிக்கேட்டட் அவே ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைல் பார்த்தோன்னா நமக்கு வந்து இது ஒரு பிளாஸ்டிக் பாடி மொபைல் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து 180 grams ஆஃப் வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இந்த மொபைலில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 13 MP ப்ரைமரி, 5 MP அல்ட்ரா வைட், 2 MP டெத், 2 MP மேக்ரோ அப்படிங்கிற குவாட் கேமரா கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நோக்கியா வந்து யூஏல வந்து ரொம்ப ஃபேமஸான மொபைல் தான். இந்த மொபைலை பார்த்தோம்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 10 மேலே அவங்களோட ஓன் வியூ வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த யூ வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் வந்து கொடுக்கும் இந்த மொபைலில். ஸோ இந்த மொபைலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து நோக்கியா வந்து 2 வருஷத்துக்கு நாங்கள் வந்து ஃபுல் அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம், ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து கொடுப்போம் அப்படின்னு நோக்கியா அவங்க தரப்பில் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ரைஸ் பற்றி பார்ப்போம். இந்த மொபைல் பார்த்தோம்னா நமக்கு வந்து 4 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் உள்ள வேரியண்ட் வந்து 14000 ரூபாய்க்கு இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும், நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.